இண்டக்ஷன் மோட்டர் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. ஆனால் அதை ஞாபகம் வச்சுக்கிறதுல எல்லாருமே கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு மோட்டருக்குள்ள இருக்கக்கூடிய மேஜர் பார்ட்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம்னா ஸ்டேட்டர், ரோட்டர் ரெண்டு தான் மெயின் பார்ட்ஸு. அந்த பார்ட்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன பார்ட்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்டர். ஸ்டேட்டருக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா கோரு, வைண்டிங்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு மைனர் பார்ட்ஸ் இருக்குது. கோர் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வைண்டிங்கை வைன் பண்ணி வைக்கிறதுக்காக வச்சிருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் தான் வந்து கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளேட் இருக்கும். அந்த பிளேட்டை வந்து சின்ன சின்ன பிளேட்டை பின்னாடி ஜாயின் பண்ணி ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து கோர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வைண்டிங், நம்ம செம்பு கம்பியை சுற்றி வைக்கிறது தான் வைண்டிங் அப்படின்னு சொல்லி முன்னாடி பார்த்துருக்கோம். அடுத்தது ரோட்டர். ரோட்டர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெளிலேருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் ட்ரம்மு மாதிரி தெரியும். ஆனால் உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பார், அதாவது அலுமினியம் பார் இல்லைனா காப்பர் பார் வச்சு ரெண்டு பக்கம் என்ட்ரிங் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்படி தான் வந்து ரோட்டருக்குள்ளே இருக்கும். ஓகே, அடுத்தது ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஏன்னா இது வந்து மோட்டரோட ஒர்க்கிங்கை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான பாட்டு. ஓகே, இப்போ ஒரு வைண்டிங்கில் சப்ளை பாஸ் பண்ணோம், அதாவது கரண்ட் பாஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அதுக்குள்ளே வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் க்ரியேட் ஆகும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு வைண்டிங் இருக்குது, அந்த வைண்டிங்கில் வந்து ஒரு பேட்டரி மூலமாக சப்ளை பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணும்போது என்னாச்சு, ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. அதில் வந்து நார்த் போல் இந்த பக்கமும் சவுத் போல் இந்த பக்கமும் இருக்குது. இப்போ நம்ம அந்த பேட்டரியோட டெர்மினல், அதாவது ப்ளஸ் மைனஸ் டெர்மினலை அப்படியே ரொட்டேட் பண்ணுறோம். ரொட்டேட் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா நார்த் போல் இந்த பக்கமும் சவுத் போல் இந்த பக்கமும் திரும்பிடுச்சு, அதாவது ரொட்டேட் ஆகிடுச்சு. இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து ரொட்டேட் ஆகிடுச்சு. இது தாங்க ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்மளோட ஏசி சப்ளையில் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இப்போ அதே மாதிரி நம்மகிட்ட வைண்டிங் இருக்குது. ஏசி சப்ளையில் பாசிட்டிவ் சைக்கிள், நெகட்டிவ் சைக்கிள் ரெண்டு இருக்குன்னு நமக்கு தெரியும். இப்போ பாசிட்டிவ் சைக்கிள் வருது, வரும்போது ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. அடுத்தது நெகட்டிவ் சப்ளை வரும்போது அதே மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து ரொட்டேட் ஆகிடுச்சு. சவுத் போல் இந்த பக்கமும் நார்த் போல் இந்த பக்கமும் ரொட்டேட் ஆகிடுச்சு. ஓகே, இதுதான் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுங்க. ஓகே, அடுத்தது நம்ம டிரான்ஸ்ஃபார்மரோட ஒர்க்கிங்கே சும்மா லைட்டாக பார்த்துருவோம், ஏன்னா அது நமக்கு இங்கே யூஸ் ஆகும். டிரான்ஸ்ஃபார்மரில் ப்ரைமரி வைண்டிங், செகண்டரி வைண்டிங் ரெண்டு இருக்குன்னு நமக்கு தெரியும். இப்போ நம்ம சப்ளை வந்து எப்பயுமே ப்ரைமரி வைண்டிங் தான் கொடுப்போம். கொடுக்கும்போது அதில் பாஸ் ஆகிற சப்ளை வந்து இண்டக்ஷன் மூலமாக நம்ம செகண்டரி வைண்டிங்க்கு சப்ளை மூவ் ஆகும். அதுதான் வந்து மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம். டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இந்த பேசிக்ஸில் தான் ஒர்க் ஆகுது. மோட்டரோட ஒர்க்கிங்கை பற்றி பார்த்துடலாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த்ரீ ஃபேஸ் மோட்டர். அதனால் நம்ம த்ரீ ஃபேஸ்னால் என்ன, ஃபேஸ் ஆங்கிள்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். அதுக்கு நம்ம முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், ஒரு குட்டி கதை சொல்லி பண்ணியிருப்போம். அதை பார்க்காதனுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட த்ரீ ஃபேஸ் மோட்டர் இருக்குது அப்படின்னா ஸ்டேட்டரில் வந்து மூணு வைண்டிங் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த மூணு வைண்டிங்க்கும் நம்ம சப்ளை கொடுக்கணும். அதுக்கு வந்து ஆர் ஃபேஸ், ஒய் ஃபேஸ், பி ஃபேஸ் அப்படின்னு சொல்லி மூணு சப்ளை கொடுப்போம். அது எங்கே கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு டெர்மினல் இருக்கா, இந்த மாதிரி டெர்மினலில் தான் நம்ம கொடுப்போம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஒரு வைண்டிங்கில் சப்ளை கொடுக்கும்போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம மூணு வைண்டிங்க்கு மூணு விதமான சப்ளை கொடுக்குறோம், அதாவது மூணு ஃபேஸ் ஆங்கிள் இருக்கக்கூடிய சப்ளை வந்து நம்ம மோட்டர் கொடுக்குறோம். அப்போ மூணு விதமான ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து நம்ம மோட்டரில் க்ரியேட் ஆகிடுச்சு, அதாவது ஸ்டேட்டரில் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க்கிங் கூறுவோம். டிரான்ஸ்ஃபார்மரில் என்ன பார்த்தோம், ஒரு வைண்டிங் கொடுக்கக்கூடிய சப்ளை வந்து பக்கத்தில் இருக்கிற வைண்டிங்க்கு வந்து மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டேட்டருக்கு சப்ளை கொடுத்துட்டோம், அது ஃபுல்லாக ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ பக்கத்தில் என்ன இருக்குது, ரோட்டர் இருக்குது. ரோட்டரில் என்ன இருக்குது, ஒரு காப்பர் காயில் இருக்குது, அதாவது கண்டக்டர் இருக்குது. அந்த கண்டக்டர்லேயும் வந்து பக்கத்தில் இருக்கிற சப்ளை வந்து அதில் பாஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கீழே பாஸ் ஆகிடுச்சா, பாஸ் ஆகிறதுனால அதில் ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் க்ரியேட் ஆகும். ஆயிடுச்சுங்களா, இந்த லைன் தெரியுதுல, அதான் ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஓகே, இப்போ நம்ம மோட்டரில் ரெண்டு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்கள் ரைட் சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று அட்ராக்ட் பண்ணும், உங்கள் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரிப்பல் பண்ணும். இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக மேக்னெட் எடுத்துக்கிட்டோம்னா சேம் போல் வந்து ரிப்பல் பண்ணும், அதாவது நார்த் போல் நார்த் போல் வச்சிங்க அப்படின்னா வந்து ரிப்பல் பண்ணும். நார்த் போல் சவுத் போல் இருந்தது அப்படின்னா ஒன்று ஒன்று அட்ராக்ட் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல அப்படி தாங்க நடக்குது. ஸ்டேட்டரில் நார்த் போல் வரும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சவுத் போல் வந்துருச்சு, உங்கள் ரைட் சைடு பார்த்திங்கன்னா சவுத் போல் வந்துருச்சு, அதனால தான் வந்து இந்த அட்ராக்ட் பண்ணுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் போலாக வந்துருச்சு, அதனால தான் வந்து ரிப்பல் பண்ணுது லெஃப்ட் சைடில். இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆங்கிள் தாங்க காரணம். ஃபேஸ் ஆங்கிள் வந்து ஒவ்வொரு ஃபேஸ் ஆங்கிளுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதனால் வந்து இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் ஆகிக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷன் வந்துடுவோம், மோட்டருக்குள்ளே வந்து
இந்த மாதிரி வந்து ரிப்பிள்ஸ் வந்து அட்ராக்ஷன், இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் நடக்குது. இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் நடக்கிறது தான் வந்து நம்ம டார்க் அப்படின்னு சொல்கிறோங்க. டார்க்னால் ஒன்றும் இல்லைங்க, நம்ம பிடிச்சி தள்ளுறோம்ல அதுதான் வந்து டார்க் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து உள்ளே வந்து ஒரு டார்க் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ அந்த டார்க் வெளியில் வர ட்ரை பண்ணும், அது எங்கே வர ட்ரை பண்ணும், நம்ம ஸ்டேட்டர் வந்து ஃபிக்ஸ்டு பார்ட்டு, அதை பிடிச்சி தள்ள முடியாது. ஆனால் ரோட்டர் அப்படின்றது வந்து ஒரு ரொட்டேட்டிங் பார்ட்டு, ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகும். ஸோ அப்போ அந்த டார்க் ஃபுல்லாக வந்து அந்த ரோட்டரில் அப்ளை ஆகும்போது அந்த ரோட்டர் வந்து சுத்த ஆரம்பிக்குதுங்க. அவ்வளோதான், இப்படி தான் வந்து மோட்டர் வேலை செய்யுதுங்க. சிம்பிள், ஓகே. இப்போ நம்ம இன்டர்வியூவில் கேட்கும்போது இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளை வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க. சிம்பிளாக சொல்லணும், மோட்டர் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, ஃப்ளம்மிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் பிரகாரம் பொறுக்காது அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிடணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஏதோ விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி நம்புவாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த ரூல் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இப்போ இவர் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸில் கரண்ட் கேரிங் கண்டக்டர் வைக்கும்போது ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இப்போ இந்த இடத்துல ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்றது நம்ம அந்த பேட்டரி வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோமா, ஸோ நம்ம ஏசி சப்ளை கொடுக்கும்போது அது வந்து ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் நம்ம ஸ்டேட்டரில் சப்ளை கொடுக்கும்போது உருவாயிருச்சு. ஓகே, கரண்ட் கேரிங் கண்டக்டர் அப்படின்னு எதை சொல்கிறார் அப்படின்னா, அந்த ரோட்டரில் ஒரு கண்டக்டர் வந்து அதை நம்ம அந்த அலுமினியம் காப்பர் பார் வச்சு பண்ணியிருப்பான்னு சொன்னோம்ல, அந்த அலுமினியம் காப்பர் எல்லாமே வந்து ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர், ஒரு ஒயர், சரிங்களா? ஸோ அதை கொண்டாந்து மிடில் அங்கே வைக்கிறோம் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். நம்ம மோட்டரில் என்ன பண்ணுறோம், அதை வைக்கிறோம், வைக்கும்போது ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது, அதுதான் டார்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுதான் வந்து இந்த டார்க் சொல்கிறார். இந்த இடத்துல பாருங்கள், ஃபோர் எந்த பக்கம் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும்னு சொல்கிறாரா, இதுதான் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது. அப்புறம் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த பக்கம் போகும்னு சொல்லி காமிக்கிறாரா, இது வந்து நம்ம அந்த ஸ்டேட்டரை நோக்கி ஒரு ஆப்போசிட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ண ரிப்பல்ஸ் பண்ணணும்னு சொன்னோம்ல, அதுதான் வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு. அடுத்து டைரக்ஷன் ஆஃப் கரண்ட், எந்த பக்கம் கரண்ட் போகும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காரு. அவ்வளோதாங்க, இந்த ஃப்ளம்மிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நமக்கு எல்லாம் வந்து இண்டக்ஷன் மோட்டர் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிற ஒரு டவுட் இருக்கும். எதுக்காகனா, நார்மலாக வந்து டிரான்ஸ்ஃபார்மரும் இந்த மோட்டரும் வந்து இண்டக்ஷன் மோட்டரும் கிட்டத்தட்ட சேம் பிரின்சிபல் தாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் மிகப்படுத்தாலும் சேமாக தான் இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மரில் ப்ரைமரி வெண்டிங் இருக்கும், அதே மாதிரி இதில் வந்து மோட்டர்லேயும் வந்து ஸ்டேட்டர் வைண்டிங்கை ப்ரைமரி வெண்டிங் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கோர், அந்த வைண்டிங் சுற்றி வைக்கிறதுக்கு டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரு கோர் வச்சுருப்பாங்க, அதே மாதிரி மோட்டர்லேயும் வந்து வைண்டிங் சுற்றி வைக்கிறதுக்கு ஒரு கோர் வச்சுருக்காங்க. அடுத்தது செகண்டரி வெண்டிங், செகண்டரி வெண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கும், அதே மாதிரி மோட்டரில் வந்து ரோட்டர் தான் செகண்டரி வெண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ புரிஞ்சிருக்கும் உங்கள் ஏன் வந்து நம்ம இண்டக்ஷன் மோட்டர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி. ஓகே, அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிங்கிள் ஃபேஸ் மோட்ரு ஏன் செல்ஃப் ஸ்டார்ட் ஆகாது, அது எந்தெந்த மெத்தடில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் முன்னாடி வீடியோலேயும் சொன்னேன் இதை பற்றி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம ரோட்டரு நம்ம மோட்டரை பற்றி சொன்னோம்னா இதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடுத்தேங்க. நம்ம அடுத்த வீடியோவில் இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். தேங்க்யூ.